தலைவர் வரணும், தலைவர் வந்தா தான் தட்டி கேட்கறதுக்கு மறுமணம் சொல்லிட்டு சொல்றேன். தட்டி கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தலைவரை தவிர வேற யாருமே கிடையாது. அன்னிகரற்ற மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவர்களை எல்லாம் பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் நாங்கள் இன்னைக்கு பண்ணிக்கிட்டுருக்கோம். அன்னதானம், சந்ததானம், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து இன்னைக்கு பல்லாவரம் நகரத்தில் விஜயநாராயண் ஏற்பாட்டில் இன்னைக்கு 1000 பேருக்கு கறி விருந்து பண்ணியிருக்கோம். தலைவர் அவர்கள் வந்து முன்னேறத்தில் ஆன்மீக அரசியலில் அவருடைய உடல் நலத்தை கூட பணையை வைத்து இன்னைக்கு வந்து வந்திருக்கார் தமிழகத்து மக்களை சாகணும்ட்டு. அதுக்கு ஏற்றவர்கள் தமிழக மக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தமிழக மக்கள் எல்லா வளமும் நல பெற்று வாழ்க வளமுடன். சார் ரஜினிகாந்த் கூட்டணி சார் வாய்ப்பு அது தலைமை தான் முடிவு பண்ணோம், என்னால் அறிவிப்போம். சார் சேர்ந்தா நீங்கள் வரவேற்பீங்க தொண்டர்களாக? இதெல்லாம் தலைமை சொல்கிற விஷயங்கள் தான். இதில் எங்களுடைய நாங்கள்லாம் வந்து மாவட்ட செயலாளர், இதில் எங்களுடைய கருத்துக்கள் வந்து பின்னாடி வைக்கிறோம். சார் இப்போ இந்த நற்பணி மன்றத்துலேருந்து இப்போ கட்சியோட இதுவாக மாற்றிருக்கீங்களா? நற்பணி மன்றம் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன மக்களுக்கு 30 ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கட்சி அறிவிப்பு இந்த மாதம் வரையிருக்கு. ஆமாம், 31வது அறிவிப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஆன்மீக அரசியல் பற்றி தலைவர் சொல்லியிருக்காரு, ஸோ அதை பற்றி உங்களுடைய ஆன்மீக அரசியல் நிறைய பேர் வந்து மதம் சார்ந்தது இல்லை, ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, நேர்மை, ஊழலற்ற அரசியல், இதுதான் வந்து ஆன்மீகம். இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் மதம் சார்ந்தது இல்லை. ஸோ எல்லா மக்களுக்கும் பொதுவான அரசியலாக இருக்கும். நேர்மையான ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணாலுமே தமிழகம் வந்து எங்கேயும் சரியான திட்டமிடல் இல்லை. திட்டமிட்டதை பிளான் பண்ணதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஆள் சரியாக இல்லை. இந்த 2-3 விஷயங்கள் பண்ணாலே போதும், தமிழகத்தில் வந்து எல்லா வளமும் இருக்குது. ரொம்ப சிங்கப்பூரை விட மேலோக்கி இப்போ தமிழ் தலைவருடைய ஆட்சி அமைஞ்சது. தமிழக மக்கள் இதுக்கப்புறம் எந்த கவலையில் சொர்க்கபுரியாக மாறிடும். திராவிட ரஜினி மக்கள் அந்த அரசியல் கட்சி ஒருங்கிணைப்பாக நியமிக்க கூட ஏற்கனவே பாஜக எந்த அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருந்தது. அதான் பாஜக அதாவது பாஜக அர்ஜுனமூர்த்தி இருந்தாலும் இப்போ தலைவர் மன்றத்தில் இருக்காங்க, அதனால வந்து அதோடைய ஷேடோலாம் இங்கே இருக்காங்க. சார் இப்போ திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சிருக்காரு. திராவிட கட்சிகள் வந்து சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருந்தாலும்
திராவிட கட்சிகள் இந்த 20 வருஷம் ஆண்டதனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட பெரிய மாற்றம் முன்னேற்றத்தில் இருக்கு எல்லா தொழில் துறையிலையும். ஸோ இந்த திராவிட கட்சிகளில் என்ன குறை இருக்குன்ட்டு தலைவர் திராவிட கட்சிகள் வந்து இவங்கெல்லாம் ஆண்டதுனால வந்து முன்னேற்றம் அடையில, இதை விட பல மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். இவங்களாம் ஆண்டதுனால தான் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, இல்லைன்னா வந்து வேற நிலை அடைஞ்சிருக்கும் தமிழகம். தமிழகத்தில் மட்டும்தான் இந்தியாவிலேயே அறிவு சார்ந்தவர்களும் உழைப்பாளிகளும் நேர்மை மற்ற விஷயங்கள் வளங்கள் எல்லாமே இருக்கு. இதனால இவங்க ஆண்டதுனால இந்த நிலைக்கு இல்லை, எழுபது வயசு பெரியவங்க வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும்.
அவர் கல்யாணத்துக்குலாம் அவர் கல்யாணத்துலேருந்து யார் வரவானு சொல்லிட்டு அடிக்க கொடுத்துருந்தாரு. ஒரு குட்டிக்கு கல்யாணத்துக்கு நான் காய்ச்சி வந்து ஆறு பேர் போயிருந்தேன். மேல்குடி கல்யாணம் ஆச்சு, பார்க்க முடியலாங்க மேல்குடி போட்டு முடியல எங்களால். அதுக்கப்புறம் திருச்சானூரில் வந்து எப்படி வருவார் அப்போ சாப்பிட்டு வந்து முரளின்ற ஒரு ஒருத்தர் அவர் கீழே வந்தார். இந்த முரளியில் பெருகிற முன்னாடி அவர் கேட்டேன், நான் சார் வந்து திருச்சானூர் ஏரியா கண்டிப்பாக வருவாருங்க. போயிட்டு வந்தார், பார்த்தோம். திருமல பத்திரிக்கையில் ஏதோ கேட்கறது வந்தோம், கலைவர் வந்து அப்போ பத்திரிக்கை புதுசு ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ எங்க கூடவே இருந்து யார் சாரை பார்க்கணும், யார் அதெல்லாம் பைசு தான் போனால் தலைவருடைய நம்ம எவ்வளோ கவனிச்சோம், எந்த எவ்வளோ அவர் வந்து நீட்டாக நீட்டாக அந்த மாதிரியே தலைவர் என்ன பொறுப்பு இருக்குங்க சார், அந்த என்னென்ன செயல்பாடுகள் ரஜினி சார் கட்சி சார்பாக பண்ணிட்டுருக்கீங்க? ரஜினி மக்கள் மன்ற சார்பாக மன்றம் ரசிக மன்ற சார்பாக பண்ணி பண்ணிட்டுருந்தோம். இப்போ இப்போ வந்து ரசிக மக்கள் மன்றமாக அதாவது ரஜினி மக்கள் மன்றமாக ஆன்மீக அரசியல் அப்படின்னா முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து ஒரு சார்பு மக்கள் இந்த ஆன்மீக அரசியல் தலைவர் சொல்றது வந்து ஜாதி மதம் இன்றி வேதம் இன்றி மொழி இது கடந்து பாகுபாடு மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரையும் மதிக்கணும், எல்லோருக்கும் சமூக உரிமை தரணும். அடிப்படையில் ஆன்மீக அரசியல் அதாவது வந்து இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் பார்க்க சொல்லுவாங்க, நாங்கள் எத்தனை கட்சிகள் பார்த்துருக்கோம். காந்தி காலத்தில் அண்ணா தோக்கடித்த ஊரே இது. இப்போ 62 நாங்கள் எலெக்ஷன் நேரத்துலேருந்து அவர் ஓட்டு கஷ்டம் கூட போயிருக்கோம். சின்ன பையனாக கேட்டால் போதும் 10 அதுமாரி இடத்துல அந்த இன்னொரு அரசியல் என்னன்னா அவங்களுக்கு நாட்டிகள் ஆட்சிகள்ன்ற இதில் வந்து திராவிட கட்சிகள் இருக்குது. தலைவர் ஆர்மி ஆர்மி ஆன்மீக அரசியல் இது என்னன்னா எந்த ஜாதி மதமும் கிடையாது, மொழியும் தாண்டி எந்த மொழியும் கிடையாது. எல்லோரும் மனிதர்களுக்கும் ஒரு அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான அரசியல் கிடையாது. இது ஒன்றுன்றதுனால ஆன்மீக அரசியல் உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் தான் வந்து தலைவர் வந்து அறிவிக்கப்படுறாரு. அதுதான் நடக்கும். ரொம்ப நன்றி சார். என்னன்னா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான். சாதி மதம்னா இஸ்லாமிய மதம் சார்ந்தவங்க வந்து தர்காவுக்கு போவாங்க, கிறிஸ்துவ மதம் சார்ந்தவங்க சர்ச்சுக்கு போவாங்க, இந்து மதம் சார்ந்தவங்க கோவில் போவாங்க. ஆனால் இந்த மூன்று மதமும் போதிக்கிறது என்னென்னா அமைதி தான், அமைதி மார்க்கம் தான் போதிக்கிறது. அதுதான் ஆன்மீகம் சொல்கிறது. ஆனால் பிற எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நிலைப்பாட்டை தலைவர் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக அரசியல் தான் தலைவர் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுதான் நம்ம பயணிக்கப்படுறோம். ஸோ இந்த கான்செப்டில் தான் தமிழகத்தில் வந்து ஒரு ஆன்மீக ஆட்சி மதம் வந்து தமிழக மக்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அவர் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் 234 தொகுதியும் ஆன்மீக ஆட்சி நிச்சயமாக 2021 தமிழக மக்களுக்கு ஒரு விரிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் அவருடைய இணைஞ்சி களத்தில் பணியாற்றிட்டு இருக்கோம். இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எழுச்சி தமிழக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் தான் தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் திராவிட அரசியல் மாற்றாக நம்ம தலைவர் பார்க்குறாங்க. ஸோ மக்களுடைய எண்ணமாக பிரதிபலிச்சுது. கூட நாங்களும் ரஜினி மக்கள் மன்ற சார்ந்த நிர்வாகிகளும் அவங்களோட எழுதி தோன் கொடுத்து விட்டு அவ்வளோ உற்சாகத்துக்கு வரவேற்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா பல கட்சியிலேருந்து நம்ம தலைவரை நோக்கி வராங்க. அனைத்து கட்சியிலேருந்து என்ன தலைவர் வந்து ஒரு பொதுவான ஒரு ஜாதி விதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரை தான் பார்க்குறாங்க. ஸோ பல கட்சியிலேருந்து நபர்கள் வந்து தான் நம்ம அவர்கள வரத்துக்கு விருப்பம் கொடுத்துருக்காங்க. அது மாநில தலைமை என்ன வழிகாட்டுதோ அதுக்கு அடிப்படையில் நம்ம இனி வரும் காலங்களில் மாவட்ட நிர்வாகம் செயல்படும். தலைவருக்கு தோன் கொடுத்து இந்த இதில் முதலமைச்சராக உட்கார வரைக்கும் நாங்கள் பணியாற்றுவோன்றதை சொல்லிக்க வருவோம். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன்.
மூணு மாதிரி ஆகிப்போச்சு.
இப்ப எல்லாரும் வந்து அவர் மாட்டம் குடுக்கணும்னு சொன்ன உடனே அரசியல்வாதி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாது, இதை ஒரு முடியாதுங்கிறவங்க அது வந்து இயலாமை. ராடிகல் ராடிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு சார், இல்லை நான் சொல்லலை. இப்போ புதுசாக வந்து நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து அது வந்து நம்ம கொண்டு வரோட உறுதி இருந்தால் நம்ம மக்கள் தான் சார் அதுக்கு உதவி பண்ணணும். ஒரு சதவீதம் குறிப்பிட்ட சதவீதமே அவர் நல்லா வாங்கினார். பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விஜயகாந்த் சாரோட அவரோட இது வந்து வேறு, அவரையும் நம்ம மக்கள் தலைவரையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் சிறப்பாக செயல்படுறாரு, அது இந்த தலைவரே சொல்லியிருக்காரு. அவர் நல்லா செயல்படுறாரு செய்கிறாருன்னு இந்த தலைவரே நிறையா இடத்துல அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கள் தலைவர் வந்து இப்போ வந்து ரெண்டு வெற்றி தான் சொல்லியிருக்காரு. அதை தான் நீங்கள் தலைவர் அவர் சொல்றாங்க சார், தமிழ்நாட்டில் வந்து தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றது வந்து அவரோட மனநிலை, அவரோட மனநிலை வேற மாதிரி. இது வரைக்கும் எப்படி ஆண்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவர் வந்து குடியரசுத் தலைவரை அவர் ஏற்றுக்கிடுவாரு, அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரை ஏற்றுக்கிடுவாரு. ஏன் போயிருக்காரு என்னோட வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்டி குடிக்கணும் எவ்வளோ தான் சொல்லுவாங்க. அவர் ஏதோ அரசியல் பண்ணுறதுக்கோசரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவர் வந்து பண்ணுறது அவர் ஒரு பக்கம் எதிர்ப்பு தான் ஒன்று இருக்க, எல்லாமே எதிர்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படிங்க எதிர்ப்பு அவரோட சொல்கிறாரு வந்து. அதாவது எடப்பாடி சார் முதல்ல வரும்போது அவரை பற்றி நிறையா ஒன்றும் தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மூணு வருஷம் எப்படியோ அது பிஜேபி சப்போர்ட்டாக இல்லை எப்படின்னு தெரியல, பட் ஒரு அந்த சுற்றுலாம் நடந்துச்சு. இப்பயும் நிறையா நல்ல பணிகள் பண்ணியிருக்காருன்ட்டு அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. சார் நாங்கள் வந்து இப்போ மக்கள் தலைவர் சொல்கிறது வந்து எடப்பாடிக்கு மாற்றம், எடப்பாடிக்கோ இல்லை டிஎம்கேயோ ஏடிஎம்கே முதலமைச்சர் அவங்களுக்கோ இல்லை டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ மாற்றம் தான் அவர் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து செயல்படுறாங்க, அவங்க செயல்படலாம் யாருமே சொல்ல, தலைவரே சொல்லாரு எந்த எத்தனை மீட்டிங் அவர் ராஜேந்திர மண்டலத்தில் சொல்ல எல்லா தலைவர்களையும் அவர் பாராட்டி தான் பேசியிருக்காரு. ஆனால் இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு சிலர் என்ன ரொம்ப அவரை வந்து எல்லாருமே அவரை யார் யாரை வந்து வாழ்த்து சொல்கிறாரோ அவரை எல்லாருமே வந்து அவரை திட்டம் தான் செய்கிறாங்க. இப்போ எல்லா சேனல்லையும் அதான் பண்ணுறாங்க. அவங்களோட அவங்களுக்கு வந்து அவரோட அஜித் ரசிகர் பாட்ஷாவோட பெரிய ரசிகர் முப்பது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் அவரோட ரசிகர்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியிலையும் இருக்காங்க சார், எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் வந்து அவர் இருக்காரு. இவங்க அவங்க வந்து மௌனமாக இருக்காங்க என்ன செய்ய, ஏன்னா அவங்க 20 வருஷம் தலைவர் துணிச்சியார் வந்து டிஎம்கேக்கு ஆதரவு நான் சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் டிஎம்கே பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். நீங்க எல்லாருமே கேப்பீங்க, நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமா ரிசல்ட் வரும். நீங்க அப்ப வந்து நீங்க மக்கள் தலைவர் எங்களை பொறுத்தளவு 40% மேல வரும், அதிகமா தான் வரும், அது கம்மியா தான் ஆகுது. எனக்கு நான் தொழிலாக இருக்கும்போது எனக்கு ஓட்டே கிடையாது. இப்ப எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க அப்படிங்கிற நீங்க அந்த கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 40% 50% தாண்டிடும் தலைவரே. நீங்க பாருங்க
ரிசல்ட் வர அன்னைக்கு மே மாதம் 2021 மே தேர்தலில் பாருங்க அன்னைக்கு வந்து டாப் வேர்ல்டுலேயே டாப் நியூஸ் இந்த தலைவரோட நியூஸாக தான் இருக்கும் எல்லாரும் நம்ம அதை வந்து பொற்கால ஆட்சியாக தான் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் இந்த மாதிரி வந்து ரஜினி சார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி கட்சியில் இருக்கிற நிறைய பேர் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டுக்காக தான் வராங்க அது மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு வெற்றி கவனத்தை பக்கம் கூட எடுக்கல மோஸ்ட்லி கட்சியை கலைச்சி போகும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்துச்சு ஸோ அது என்ன எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் வந்து ஒரு செயலாளராக இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பு வகிக்கிறீங்கன்னா அது எந்த மாதிரி நீங்கள் ஒரு நேர்மையான ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துவீங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எல்லாமே அப்படிங்கிற சொல்ல புரியுதா தலைவர் வந்து ஏற்கனவே வந்து திராவிட கட்சிகளில் வந்து நிறையா வந்து போஸ்டிங் இருக்குது அந்த மாதிரி போஸ்டிங் இருந்தால் பல தவறுகள் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படி தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ நாங்கள் இது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு போஸ்டிங்கே தேவையில்லை எங்களுக்கு தேவை வந்து மக்கள் தலைவருக்கு நல்லா ஆட்சி பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் ஒருப்போம் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து போஸ்டிங் இருந்தது தான் நாங்கள் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க நினைக்கிறாரு எனக்கு எல்லாத்தும் வந்து இவங்க சொல்கிறாங்க ஆன்மீக அரசியல்லாம் தவறு அப்படின்னு ஆன்மீக அரசியல்லாம் ஒன்லி வந்து இந்து மட்டும் இந்து கிடையாது ஆன்மீகங்கிறது வந்து எல்லா மதமும் சம்மந்தப்பட்டது தான் அது எல்லா மதமும் தான் அனைத்து மதத்துக்கும் தமிழ்நாட்டில் பொதுவான ஆள் தான் எங்கள் தலைவர் ஒரு ஆள் தான் மக்கள் தலைவர் மட்டும்தான் இருக்காரு ஆனால் எல்லா சமயத்தையும் ஏற்றுக்கிறாங்க அது சொல்கிறாங்க சார் மீடியாக்களில் வந்து ஒரு சில மீடியாக்களில் வந்து ஒரு பிஜேபி மாதிரி அன்னைக்காக சொல்கிறார் காவி வந்து என் மேலே பூசக்கூடாது என் மேலே பூசுறது அப்படியே கிடையாது இப்போ நான் பேசுகிறதுலாம் ஒரு தடவை சொன்னது வந்து மக்கள் வந்து 100 தடவை போய் 100 1000 தடவை லட்சம் கோடி எனவே போய் ரீச் ஆகணும் அதுல என் பேர் முருகலட்சுமி நான் வந்து பல்லாவரம் நகர மகளிர் அணி செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கேன் கடந்த 2 வருஷமா நான் பணியாற்றி இருக்கேன் அப்புறம் நகர செயலாளர் முக்கியமான திட்டங்கள் செஞ்சிருக்கேன் நகர செயலாளர் மூலியமாகவும் இந்த நிவாரண உதவியெல்லாம் ஒரு 10 முறை நான் கொடுத்துருக்கேன் நிவாரணம் அப்புறம் புடவைகள் படிப்பு செலவு எல்லா விஷயத்துலேயும் மகளிர் அணியும் நகர செயலாளரும் பல சேர்ந்து எல்லாரும் நகரத்தில் 2 வருஷமாக பயணிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் பார்த்துருக்கேன் தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை என்ன செய்யறது அந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் ரஜினி சார் வந்து எங்களுக்கு வந்து ரசிகராகவே தெரியும் சின்ன பிள்ளைலேருந்தே நான் வந்து தலைவர் ரசிகர் அதனாலேயே நான் இந்த பணியில் வந்து கலந்துருக்கேன் என் வீட்டுக்காரும் ரசிகர் அதனால ரெண்டு வரும் என் குடும்பமே தலைவர் ரசிகர் அதனால் இந்த பணியில் நான் கலந்து 2 வருஷமாக பல நல திட்டங்களும் செஞ்சுருக்கேன் தலைவர் என்ன செய்து சொல்கிறாரோ அவர் கை காட்டுதலை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதுதான் எங்களோட அவரோட உண்மையான உழைப்பு நேர்மை திறமை எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அவர் என்ன செய்ய கை காட்டுறாரோ அதை நாங்கள் அவர் கை பார்த்து தான் நாங்கள் நினைப்போம் ஆமாம் நாங்கள் சொன்னால் அவர் ஒருத்தவங்க சொன்னால் போதும் நாங்கள் அவர் செயலை கண்டிப்பாக நிறைவேற்றி பல்லாவர நகரத்தை பொறுத்தளவில் நகர செயலாளர்களும் சரி மகளிர் அணி செயலாளர்களும் சரி
இரண்டு வருஷமா தலைவருக்காக உண்மையா உழைச்சு அந்த உழைப்பு இன்னும் மென்மேலும் உயரும் 31ஆம் தேதிக்கு மேல தலைவர் வார்த்தைக்கு எதிர்பார்த்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் தலைவரோட இதுவே ஸ்டைல் வேற அவரோட மகிமையே வேற இப்போதைக்கு வந்து ஒரே குழுவாக தான் இப்போ செயல்படுறோம் ஆனால் 42 வார்டு பல்லாவரம் 42 வார்டுலையுமே மகளிர் அணி இருக்கிறாங்க 42 வார்டுக்குமே மகளிர் அணி இருக்காங்க அமைப்பில் வந்து நான் வந்து ஒரு 300 பேர் இப்போதைக்கு உறுப்பினராக சேர்த்து வச்சேன் மகளிர் அணி செயலாளராக சேர்த்து வச்சிருக்கேன் இன்னும் தலைவரோட வார்த்தைக்காக எதிர்பார்த்து இருந்தாங்க 31ஆம் தேதி அறிவிச்சாச்சுன்னா மகளிர் அணி தான் போய் நிற்கும் தலைவருக்காக கண்டிப்பாக மகளிர் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக வெற்றி பெற வார்த்தைக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இல்லை இப்போ வந்து தலைவர் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சியில் வந்து நிறைய பேர் வரவங்க வந்து அண்ணன் இல்லாமல் போஸ்டிங்காக தான் முன்னாடி வர்றாங்க அதனால் நான் கட்சி ஆரம்பிக்காமல் இல்லாமல் சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து அப்படியெல்லாம் போஸ்டிங்கெல்லாம் எதிர்பார்க்கல சார் நாங்கள்லாம் ரசிகராகவே வந்து தலைவருக்காக உழைச்சவங்க ரசிகராக இருந்ததுனால நாங்கள் போஸ்டிங் எதிர்பார்த்து எதுவுமே செய்யலாம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அவரை சொல்கிற மாதிரியே நாங்கள் நடப்போம் போஸ்டிங்காக கிடையாது உண்மை உழைப்புக்காகத்தான் தலைவர் கை காட்டுவார் அதே தான் நாங்களும் செய்வோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் சொல்கிறீங்களா ஒரு மாபெரும் திருவிழா மாரி தீபாவளி பொங்கல்லாம் வச்சுட்டு வரும் போதாக வரும் தலைவர் பொங்கலாம் வச்சுட்டு வரும் போதாக வரும் ஆனால் இந்த 12 கொண்டாட்டம் தான் எங்களுக்கு அதே ஒரு கொண்டாட்டம் எப்படி சொல்கிறது அளவில்லா சந்தோஷம் அதே கடற்கரை மக்கள் திரளுவோம் அவரை பற்றி பாடுவோம் அவரை பற்றி பேசுவோம் அவரை பற்றி கவிதை சொல்லுவோம் அவரை பற்றி எல்லாமே சொல்லுவோம் அவர் பண்ணுற ஸ்டைலு அவர்னால ரொம்ப பிடிக்கும் தலைவர்னா அவ்வளோ காந்தர் கண் ஸ்டைல் மூடி அந்த விசிலு சிகரெட்டு அதெல்லாம் பார்த்து ரொம்ப அப்போலாம் அந்த படம்லாம் தலைவர் வந்து அவரை சொல்கிறது அவரை வாழ்த்த வயது இல்லை அவர் சொல்கிறது எனக்கு வயது நான் ரொம்ப சின்ன பையன் தான் ஆனால் அது ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி சினிமாலாம் அவர் ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு இதில் அவர் வந்து உச்சத்தை அடைவாரா ஸோ நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன் இப்போ வந்து தலைவருக்கு வந்து பேர் புகழ் பணம் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு அரசியலுக்கு வரேன் சொல்லுவாங்க எதுக்காக வரேன் சொல்லியிருக்காருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணும் நம்மளை நம்மனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் கண்டிப்பாக அவர் அரசியல் பண்ணுறாருனா ஒரு மாற்றம் இருக்குது ஆட்சி மாற்றம் இருக்குது அரசியல் மாற்றம் இருக்குது இப்போ இல்லைனா அது எப்பவுமே இல்லை தலைவரை நீங்கள் நம்புங்க தலைவரை நம்பி உங்களை வாக்கை போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லதும் பண்ணுவோம்ல இல்லை தலைவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இது மாதிரி வந்து எல்லாருமே வராங்க எல்லாம் பொறுப்பு எதிர்பார்க்குறாங்க கட்சிக்கு யாரும் வந்து கண்ணன் இல்லாமல் வந்து உழைக்கிறதுக்கு வரல அந்த ஒரு பொறுப்பு வந்து அது வந்து வதந்தி தலைவரை நம்பி வரவங்கெல்லாம் பொறுப்பாக வரல தலைவர் பின்னால் நிற்கிறவங்கலாம் ஒவ்வொருவரும் அரசியல்வாதிகள் தலைவரோட காவலர்கள் தலைவருக்கு வந்து காவலர்கள் தான் தேவை இது வந்து ஆர்மி மாதிரி ஆர்மியில் வந்து சோல்ஜர்ஸ் 8 கர்னல் சோல்ஜர்ஸ் 8 கர்னல் அதுமாரி தலைவருக்கு 8 நாங்கள்லாம் சோல்ஜர்ஸ் நாங்கள்லாம் அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம் எங்களுக்கு பொறுப்புனாலும் சரி பொறுப்பு இருந்தாலும் சரி அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் தலைவருக்காக நான் வேலை செய்வோம் மக்களுக்காக நான் வேலை செய்வோம் அதாவது முதலமைச்சராக ஆனால் தான் சில நன்மைகள் செய்ய முடியும் பட் அவர் வந்து எனக்கு முதலமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அவர் முதலமைச்சர் பதவி பொறுப்பு கொடுத்தாலும் தலைவராக முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றாலும் இவர் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பாரா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கும்ல நீங்கள் சொல்ல கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அவர் என்ன சொன்னார்னா முதலமைச்சர் பதவி வந்து வேணாம் சொன்னார் எனக்கு வேணாம் கட்சி கொடுத்தாலும் மாற்றி கொடுத்தலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்ல ஒரு படிச்சு இளைஞனா இந்த நாட்டில் இந்த ஆளோட தகுதி உள்ளவனா அவனை தான் நான் முதலமைச்சர் இப்படா நிப்பாட்டுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு அது திடீர்னு அவரோட எண்ணம் தான் அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அவரோடனாலும் இன்னைக்கெல்லாம் அரசியலோட விருப்பப்பட்டு அவரோட முதலமைச்சர் இப்படா இருக்கலாம் அப்படி இல்லையா படிச்சு இளைஞன் அப்படி வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் கேட்போம் தலைவர் வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும் அவர் வந்தால் நாடு நலம் பெறும் நல்லாயிருக்கும்
எவ்வளோ ஊழல்கள் நடக்குது அதெல்லாம் கண் கூட பார்த்துருக்குறோம். ரெண்டு ஆட்சியிலே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தலைவர் வந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. நீங்கள் எத்தனை வருஷமாக ரஜினி ரசிகராக இருக்கீங்க? நான் வந்து பெல்லா படம் அடித்த முதல் படம், அவர் முதல் படம் 3 முடிச்செல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதுவும் டிவி பக்கத்து வீட்டு டிவியில் உட்காந்து பார்த்துருக்குறேன். அவன் நம்ம வீட்டிலலாம் டிவி கிடையாதுப்போ பக்கத்து வீட்டு டிவியில் தான் அவர் நடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. எல்லா படமும் பிடிச்சது. இப்போ தர்பார் வரைக்கும் அனைத்து படமும் எனக்கு பிடிக்கும். எந்த படத்துலையும் இது இல்லை அது அது இல்லை இல்லை எல்லா படமும் இது வரைக்கும் தர்பார் வரைக்கும் எல்லா படமும் பிடிக்கும். எல்லா படத்தையும் எல்லா படத்தையும் நான் 10 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். இப்போ அவர் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்காரு. ஆன்மீக ஆன்மீகம் என்ன உங்களோட புரியுது? ஆன்மீகன்றது கோயிலுக்கு போய் வழிபடுறது ஆன்மீகம். முஸ்லீம்ஸ் கூட போகிறாங்க தர்காக்கு, அதுவும் ஆன்மீகம். கிறிஸ்டின்ஸ் போகிறாங்க சர்ச்சுக்கு, அது ஆன்மீகம். ஹிந்துக்கள் போகிறாங்க கோயிலுக்கு, அது ஆன்மீகம். அதுதான் மக்களுக்கு ஆன்மீகம்னா மோஸ்ட்லி ஹிந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஹிந்து சப்போர்ட் அப்போ மதத்தினருக்கு வந்து அதெல்லாம் கேள்விப்படுறாங்க. எல்லா மதத்துலேயும் ஆன்மீகம் இருக்குதுங்க. அதாவது நியாயமான உண்மையான நேர்மையான எங்கேயும் எந்த இடத்துலையும் தட்டி கேட்குற ஒரே தைரியம் யாருக்கு இருக்குதுன்னா தலைவரை தவிர வேறு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்க எப்போ அது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் கேள்வி கேட்க யாராக இருந்தாங்கன்னு. இப்போ யார் இருக்கிறா கேள்வி கேட்டு எந்த சைடும் யாரும் கிடையாது. அதனால் மக்கள் தலைவர் ஆட்சி கண்டிப்பாக மலரணும். மலர்ந்தால்தான் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு விடிவு காலமே பிறக்கும். இப்போ இருக்கீங்க நம்ம நினச்சினுக்கிறாங்க அது ஆன்மீகம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு உள்ளம் ஒரு இதயம் அது சுத்தமானாலே நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு தாய் தகப்பன காலை தொட்டு வணங்கணும். யாருமே வந்து ஒரு பெண்மணியை கேவலப்படுத்தக்கூடாது. பெண்களை வந்து கவலை கடவுளாக மதிக்கணும். உண்மையான தலைவர் என்ன சொல்கிறார், இதை பெற்ற தாய் தகப்பனை காப்பாற்று, முன்னாடி பிள்ளையை காப்பாற்று, ஓழை கஷ்டப்படு, ஏமாத்தார, ஊரை பறிச்சு கொள்ளடிக்கார, ஏறிங்க கடைசி வரைக்கும் ஒரு சிந்து மேற சிந்தனாலும் உழைச்சி சாப்பிடு. இன்றைக்கி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய உழைப்பில் தான் இருக்கணும். அது நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.
வந்து பல்லாவரம் விஜயநாராயணன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிக்கிறாரு, வசவசம் பண்ணுறாரு, ரொம்ப நல்லது அவருக்கு. பல பேர் வந்து பல பேர் இங்கே வந்து வயிறார நிறைஞ்சிட்டு போகிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், நன்றி, ரொம்ப நன்றி.